Hi children, welcome to new English lesson. So we'll be studying lesson number 4 in unit number 8. Okay, so this will be an interesting lesson for you. Ask and answer. Okay, what are you doing? Okay, we are going to find out what people are doing around us. வணக்கம் மாணவர்களே, வளமை போல ஒரு ஆங்கில பாடத்தில் இணைந்திருக்கிறோம். இன்று லெசன் நான்காவது லெசன், யூனிட் 8 இருக்கிற நான்காவது லெசன் பற்றி தான் படிக்க போகிறோம். ஆஸ்க் அண்ட் ஆன்சர். ஓகே, நீங்கள் வந்து ஒரு கேள்வியை சொல்லித்தரப்போகிறேன், அதை கேட்டு வினவி, உங்களோட நண்பர்களோட இணையரோட வினவி அதுக்கான விடைகளை எழுத போகிறீங்க. ரைட், என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன கேள்வி, அது என்ன கருத்து? நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? வாட் ஆர் யூ டூயிங். ஓகே, பாருங்கள், வாட்ன்றது ஒரு க்வெஸ்சன் வேர்டு, உண்டு, அதில் டபிள்யூ கேபிட்டலாக வந்திருக்குது. ஒரு கேள்வி கேட்குறப்போ இறுதியில் க்வெஸ்சன் மார்க், கேள்விக்குறி, ரைட், அதை இட்டிருக்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் அந்த சென்டென்ஸை எழுதணும். வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங்னா நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, ரைட். அதை எல்லார்ட்டையும் போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு, உங்களோட ஏனையோட்ட அருகில் இருக்கிற அனைவர்ட்டையும் நீங்கள் கேட்டு விடைகளை கலெக்ட் பண்ணி எழுத போகிறீங்க. அதுதான் இன்றைய ஆக்டிவிட்டி. ஓகே, இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் சரியாக செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்த கிராமர் செக்ஷன் அறிவு மிகவும் முக்கியம். அதை நான் இன்னொரு முறை ஒரு ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். ஐ வந்த அடுத்த வேர்ட் ஆம் வரும், ஷீ ஹி இட்டுன்னு வந்த அடுத்த வேர்ட் இஸ் வரும், அதே நேரம் வி யூ தே வந்துச்சுண்டா அடுத்த வேர்டாக என்ன வரப்போகுது மாணவர்களே? வெரி குட், ஆ வரப்போகுது. ஏற்கனவே ரெண்டு லெசனில், லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3, இது ரெண்டுலேயுமே நான் வந்து இந்த கிராமர் பாட்டை உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினேன். இந்த அறிவு உங்களுக்கு இதில் சென்டென்ஸை, வாக்கியத்தை சரியாக எழுதி முடிக்கிறதுக்கும் இந்த அறிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் பிளவிட்டீங்கன்ற அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியமே முழுமையாக பிழையாகி விடும். ஆகவே இதில் பிளவிடாமல் நீங்கள் வாக்கியம் அமைக்கணும்னா இந்த கிராமர் அறிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரைட். அந்த அறிவையும் யூஸ் பண்ணிக்கொண்டு எப்படி ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுன்றதை பார்ப்போம், ரைட். ஓகே சில்ட்ரன், ஒரு ஆள் வந்து புக்கை வாசித்து கொண்டு இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, வாட் ஆர் யூ டூயிங், இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் என்ன பதில் சொல்கிறார்? ஐ ஆம் ரீடிங் அ புக். ஐ ஆம் ரீடிங் அ புக். ஐ வந்ததால் அடுத்த வேர்ட் பாருங்கள், ஆம் வந்துருக்குது, ரைட். ஐ ஆம் ரீடிங் அ புக். ரீடிங் அ புக்குன்னா நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு விடயம், ஓகே, இப்போ நடந்து கொண்டு இருக்கிற விடயத்தை தான் சொல்கிறது. வாட் ஆர் யூ டூயிங்ன்ற கேள்விக்கு இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதைத்தான் சொல்லணும். ஐ ஆம் ரீடிங் அ புக், நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கின்றேன். ஐ ஆம் ரீடிங் அ நியூஸ் பேப்பர், ஒரு நியூஸ் பேப்பரை நான் வாசித்து கொண்டு இருக்கிறேன், ரைட். ஐ ஆம் வாட்சிங் டிவி, நான் இப்போ டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் லிஸ்னிங் டு த ரேடியோ. ஓகே, ஐ ஆம் லிஸ்னிங் டு ரேடியோ, அதாவது வந்து நான் ரேடியோ வானொலி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஓகே, ரைட். ஐ ஆம் வாட்சிங் அ மூவி, நான் இப்போ ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன், ரைட். இப்படி ஏதாலும் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஐ ஆம் ஈட்டிங் ரைஸ் அண்ட் கறி, நான் இப்போ சோறும் கறியும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் ஆன்சராக சொல்ல போகிறீங்க. வாட் ஆர் யூ டூயிங்ன்ற கேள்வி கேட்டோம்னா இப்போ நீங்கள் என்ன இந்த நிமிடத்தில் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதைத்தான் விடையாக சொல்ல போகிறீங்க, ரைட். ஐ வந்ததால் நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, அடுத்ததாக ஆம் வந்துருக்குது, ரைட். அந்த சென்டென்ஸில் சென்டென்ஸ் முடிவில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது, ஐ வந்து கேபிட்டலில் எழுதப்பட்டிருக்குது. இந்த இடங்களில் தான் மாணவர்களே நீங்கள் பிழைக்கிறது. ஓகே, இந்த தவறுகள் உங்களது வாக்கியங்களில் வந்துடாமல் நீங்கள் சரியாக வாக்கியங்களை அமைக்கணும், ரைட். இப்போ நீங்கள் ஏனையது இடைவெளிகள் தரப்பட்டிருக்குது பாருங்கள், அதுக்கான வாக்கியங்களை நீங்கள் யோசித்து எழுத போகிறீங்க, ரைட். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது இது என்ன தந்திருக்கிறாங்க,
வி தரப்பட்டிருக்குது. வி வின்றது நாங்கள், நாங்கள் நாம் அனைவரும். ஓகே, வின்றது ஒரு ப்ளூரல், பன்மையான ஒரு சொல் வி. ஓகே, வி வந்தால் அடுத்த சொல் என்னதாக வரணும், வி யூ தே வந்துச்சுன்னா அடுத்த சொல்லாக என்ன வரணும்னு சொல்லி தந்துருக்குறேன், ஆ வரணும். ரைட், ஆ, ஏஆர்இ, ஆ. ஓகே, வி ஆர் பிளேயிங் ஃபுட்பால், வி ஆர் பிளேயிங் ஃபுட்பால். உதாரணமாக ஒரு வாக்கியம் நான் அமைத்து தந்தேன், வி ஆர் பிளேயிங் ஃபுட்பால், நாங்கள் அனைவரும் கால்பந்து விளையாடுறோம். ஓகே, அந்த ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறீங்க, வாட் ஆர் யூ டூயிங், வி ஆர் பிளேயிங் ஃபுட்பால், நாங்கள் கால்பந்து ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஓகே, வி ஆர் ஸ்டடிங், நாங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். ரைட், எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன், அது மாதிரி சிம்பிளாக அழகிய சென்டென்சஸை நீங்கள் உருவாக்க வேண்டும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹீ தந்திருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து ஷீ தந்திருக்கிறாங்க. ஹீ வந்தாலும் ஷீ வந்தாலும் அடுத்து சொல்ல எது வரும், இஸ் வரும். ஓகே, ஹீ ஷீ இட், இது மூன்றுக்கும் அடுத்து சொல்ல வரப்போகிறது இஸ். ரைட், ஹீ இஸ் ஹிட்டிங் த பால், அவர் பந்தை அடித்து கொண்டிருக்கிறார். ரைட், ஹீ இஸ் ஈட்டிங் நூடுல்ஸ், அவர் நூடுல்ஸ் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஹீ டூயிங், இப்போ அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, ஒரு ஆளை காட்டி வாட் இஸ் ஹீ டூயிங், ஒரு ஆண் ஆண் பால், ஹீன்றது ஒரு ஆண் பால். ஓகே, ஒரு பையனை காட்டி, ஓகே ஒரு பாயோன்னு காட்டி நீங்கள் கேட்குறீங்க வாட் இஸ் ஹீ டூயிங். ஓகே, அப்போ அவர் சொல்கிறாங்க ஹீ இஸ் ரைட்டிங் சம்திங். ஓகே, அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஓகே, வாட் இஸ் ஷீ டூயிங், ஒரு பெண் பால், அதாவது வந்து ஒரு கேர்ளை காட்டி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு பெண் குழந்தைய காட்டி வாட் இஸ் ஷீ டூயிங், ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைய ஒரு கேர்ளை காட்டி கேட்குறீங்க வாட் இஸ் ஷீ டூயிங். ஷீ இஸ் டாக்கிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், ஷீ இஸ் டாக்கிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவள் அவரோட நண்பிகளோட கதைத்து கொண்டிருக்கின்றாள். ஷீ இஸ் டாக்கிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஷீ இஸ் ஈட்டிங் ஆப்பிள், ஓகே அவள் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். ஓகே, ஷீ இஸ் ரீடிங் அ புக், அவள் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கின்றாள். தூரத்தில் இருக்கிற ஒரு கேர்ளை பார்த்து நாங்கள் கேட்குறோம் வாட் இஸ் ஷீ டூயிங், தூரத்தில் இருக்கிற ஒரு பெண் கேர்ள் ஒன்றை காட்டி நாங்கள் கேட்கலாம். வாட் ஆர் தே டூயிங் பாருங்கள், எப்படி நாங்கள் கேள்வி கேட்கணும, தேன்றது ஒரு குரூப், ஒரு நிறைய நண்பர்களோ நிறைய மக்கள் இருக்கிற இடத்த காட்டி நாங்கள் கேட்குறோம் வாட் ஆர் தே டூயிங். ஓகே, வாட் ஆர் தே டூயிங் என்று கேள்வி வரும். ஓகே, வாட் ஆர் தே டூயிங்னா அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்துல, தூரத்தை காட்டி நீங்கள் கேட்குறீங்க வாட் ஆர் தே டூயிங், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்குறீங்க. தே ஆர் லேர்னிங் மேத்ஸ், தே ஆர் லேர்னிங் மேத்ஸ், அவர்கள் கணித பாடத்தை படித்து கொண்டிருக்கின்றார்கள். தே ஆர் லேர்னிங் மேத்ஸ். ஓகே, தே ஆர் ஈட்டிங் ஐஸ்கிரீம்ஸ். ஓகே, தே ஆர் ஈட்டிங் ஐஸ்கிரீம்ஸ். ஓகே, அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஏதாலும் ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ரைட், கேள்வி கேட்குற முறையும் தெரியணும், அதுக்கான விடை வாக்கியங்கள் சரியாக எழுதவும் தெரியணும். ஹீ ஷீ வந்து அடுத்த இஸ் யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி வி யூ தே வந்துச்சுன்னா அடுத்தது ஆ யூஸ் பண்ணணும், ஐ வந்துச்சுன்னா ஓகே வாட் ஆர் யூ டூயிங்ன்னு வரப்போக்கில் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த கிட்ட இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம் ஐ ஆம் ரீடிங் அ புக். ஓகே, நீங்கள் இலகுவாக பதில் அளிக்கிறீங்க, நீங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிற விடயத்தை சொல்ல போகிறீங்க. ரைட், மாணவர்களே, சரி இப்போ ஒரு ஆக்டிவிட்டியும் தரப்பட்டிருக்குது பாருங்கள் டீச்சர்ஸ் ரோல் தந்துருக்குறாங்க, டிவைட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் டூ குரூப்ஸ் ஆஃப் ஃபோர், ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆஸ்க் ஈச் அதர் வாட் ஆர் யூ டூயிங் அண்ட் ரெஸ்பாண்ட், த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு சே வாட் தே ஆர் டூயிங் அட் த மோமெண்ட். ரைட், உங்களோட நண்பர்களுக்கிடையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கேட்க போகிறீங்க வாட் ஆர் யூ டூயிங், இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எல்லாரிடமும் போயிட்டு கேட்டு அவங்களோட ஆன்சர்ஸை எழுதி கொள்ள போகிறீங்க. ரைட், இப்போ நீங்கள் ஸ்கூலில் இல்லாட்டி வீட்டில் கூட உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கலாம், உங்களோட சிப்ளிங்ஸ், உங்களோட சகோதர சகோதரிகள், உங்களோட அயலவர்கள்கிட்ட கேட்டு அதுக்கான விடை
ஃப்ரேம் ஒரு வாக்கியமாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். ரைட், வாட் ஆர் யூ டூயிங், நாங்கள் இன்றைய பாடத்தில் படித்தோம் வாட் ஆர் யூ டூயிங்ன்ற கேள்வி என்ன மீனிங், என்ன கருத்துடைய கேள்வின்றத நாங்கள் தெரிந்து கொண்டோம். வாட் ஆர் யூ டூயிங்க, தற்போது நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஐ வந்து சென்ற ஆம் வரும், ஹீ ஷீ வந்து சென்ற இஸோட விட எழுதணும், வி தே வந்து சென்ற ஆவோட விடைய வாக்கியங்களை எழுத போகிறீங்க. ரைட், இந்த பாடம் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இன்னொரு சின்னொரு ஆக்டிவிட்டி தரப்பட்டிருக்குது பாருங்கள். லெட்ஸ் பிளே அ கேம். Divide the students into two groups. Ask the students to say what is happening now in or outside the classroom. The group which says more sentences will win. Okay? சரியமானவர்களே, இதுலேயும் வந்து நீங்கள் observation தான். ரைட், உங்களோட வகுப்பறையில் உள்ளால் நடக்கிற விடயங்களும் வெளியில் நடக்கிற விடயங்களையும் நீங்கள் கேள்வி எழுப்பி விடைகள் உருவாக்கணும். ஓகே, வெளியில் பாருங்கள், சில மாணவர்கள் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, கிளாஸ் ரூம்ஸ் துப்புரவு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பாடசாலையிலன்னா வாட் ஆர் தே டூயிங்னு கேள்வி எழுப்புவீங்க. தே ஆர் க்ளீனிங் தேர் கிளாஸ் ரூம்ஸ். ஓகே, அவர்களது வகுப்பறைகளை அவர்கள் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்றது விடையாக எழுத போகிறீங்க. இப்படி கேள்வி கேட்டு கேட்டு, ஓகே, வெளியில் நடக்கிற விடயங்களை பார்த்து பார்த்து கேள்வி கேட்பீங்க, அதுக்கான விடைகள் எழுதுவீங்க. ரைட், இதுதான் இன்னொரு ஆக்டிவிட்டியாக ரெண்டு குரூப்ஸாக பிரித்து கேம் ஒன்று மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட், நீங்கள் அதை வந்து வீட்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீட்டுக்கு வெளியில் நீங்கள் சூழலில் நடக்கிற விடயங்களை பார்த்து நீங்களே கேள்விகள் வடிவமைங்க. வாட் ஆர் தே டூயிங், வாட் ஈஸ் ஷீ டூயிங், ஒரு பெண் கேர்ளை காட்டி வாட் ஈஸ் ஷீ டூயிங். ரைட், ஷீ இஸ் பிளேயிங் செஸ். ஓகே, ஷீ இஸ் பிளேயிங் செஸ், அவள் செஸ் விளையாடி கொண்டு இருக்கின்றாள். ஓகே, இப்படி சின்ன சின்ன சென்டென்ஸ் அமைத்து பாருங்கள், கேள்விகள் கேட்டு பாருங்கள். இலகுவான ஒரு பாடம் தான் இன்றைய பாடம், தெளிவாக விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். ரைட், டேக் யுவர் ஒர்க் புக்ஸ் அவுட். ஒர்க் புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டியை கலந்துரையாடுவோம். லெசன் நம்பர் 4, டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நண்பர்களோட கதைக்க போகிறீங்க. அவங்க சொல்கிற விடைகளை நீங்கள் எழுதி கொள்ள போகிறீங்க. அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. உங்களோட நண்பர்கள் அருகில் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளோட பெற்றோர்களோட இல்லாட்டி அயலவர்களோட வீட்டுக்கு போயிட்டு சரி இதுக்கான கேள்விகளை கேட்டு விடைகளை திரட்டி கொள்ளுங்கள். பாருங்கள், ரைட் த நேம்ஸ் அண்ட் மார்க் த ஹாபி. ஓகே, நீங்கள் இலகுவான ஒரு விடயம் சொல்ல போகிறீங்க, செய்ய போகிறீங்க. ரைட் த நேம்ஸ், உங்களோட நண்பர்களோட பெயர்களை எழுதி அவர்களோட ஹாபி மார்க் த ஹாபி. ஹாபி என்னன்னு டிக் பண்ண போகிறீங்க, மார்க் பண்ண போகிறீங்க. ஹாபின்றது என்ன மாணவர்களே? பொழுதுபோக்கு, நீங்கள் ஓய்வு நேரங்களில் செய்ய விருப்பமான ஒரு விடயம்தான் ஹாபின்னு சொல்லப்படுது. ஹாபி ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் டிஃப்ரெண்ட் ஆகும். சிலவங்க ரீட் பண்ண விருப்பப்படுவாங்க, ரீடிங் புக்ஸாக இருக்கலாம், கார்டனிங்காக இருக்கலாம், வீட்டு தோட்டம் செய்வாங்க, கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ், அந்த ஸ்டாம்ப்ஸ் கூட கலெக்ட் பண்ணுவாங்க. சில நேரம் வாட்சிங் கார்ட்டூன்ஸ், கார்ட்டூன் இது பண்ணுறதுக்கு ஓய்வு நேரங்களில் கார்ட்டூன்ஸ் பார்க்குறதுக்கு விருப்பமாக இருப்பாங்க. இதெல்லாம் ஓய்வு நேர ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஹாபி, ஹாபீஸ்ன்னு சொல்லுவோம். ஹெச்ஓ பிபி வாய், ஹாபி, பொழுதுபோக்கு. ரைட், இதில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறது உங்களோட நண்பர்களோட நீங்கள் பேச போகிறீங்க. அவங்களோட ஹாபி என்னதுன்றதை நீங்கள் வினவி தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. எப்படி கேட்குறது? இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு உங்களோட பொழுதுபோக்கு, ஓய்வு நேரத்தில் நீங்கள் செய்ய விருப்பப்படுகின்ற வேலை எதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம் பாருங்கள். வாட் ஈஸ் யோர் ஹாபி, எப்படி கேள்வி கேட்க போகிறீங்க, எப்படி வினவ போகிறீங்க? வாட் ஈஸ் யோர் ஹாபி, உங்களது பொழுதுபோக்கு எதுன்றது கேட்குறாங்க. எப்படி? வாட் ஈஸ் யோர் ஹாபி. ஓகே, பாருங்கள், ஒரு மாணவர் கேட்குறார் வாட் ஈஸ், வாட் ஈஸை தான் சுருக்கி அப்படி எழுதிக்கிறாங்க. வாட் பாஸ்டாஃபி எஸ் ஒன்று போட்டுருக்குறாங்க. வாட் ஈஸ் யோர் ஹாபி, உங்களது பொழுதுபோக்கு நேரங்களில் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? வாட் ஈஸ் யோர் ஹாபி. இப்போ பாருங்கள், அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்? மை ஹாபி இஸ், மை ஹாபி இஸ், எனது பொழுதுபோக்கு வந்து ரீடிங் புக்ஸ். மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ், ரீடிங் ஸ்டோரி புக்ஸ். என் பொழுதுபோக்கு நேரத்தில் நான் செய்ய விரும்புகிறது
கதை புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப விருப்பப்படுறேன். மை ஹாபி இஸ் கார்டனிங். ஓகே, நான் வீட்டு தோட்டம் செய்கிறதுக்கு விருப்பப்படுறேன். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் ஹாபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கண்டா, உங்களோட நண்பர்களோட நேம்ன்ற இடத்துல பாருங்கள் தந்திருக்குறாங்க, அதில் உங்களோட நண்பர்களோட பேர். ஓகே, கமலினி, அர்ஷாக், முகமட், நிமால், சமான் என்ற பேரை எழுதி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க, வாட் இஸ் யோர் ஹாபி என்று கேட்டுட்டு இந்த சார்ட்டில் எது அவங்க செய்ய விருப்பம்ன்றதை நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க, ஒரு சரி அடையாளம் போட போகிறீங்க. ரீடிங்னா உங்களுக்கு தெரியும், வாசிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. சிலர் வந்து நாவல்ஸ் வாசிப்பாங்க, ஸ்டோரி புக்ஸ் வாசிப்பாங்க, ரைட். அதே மாதிரி டான்ஸிங், சிலர் வந்து ஓய்வு நேரங்களில் டான்ஸ் பண்ண விரும்புவாங்க, நடனம் ஆடுறதுக்கு விரும்புவாங்க, ரைட். அடுத்தது மூன்றாவது கார்டனிங். கார்டனிங்கன்றது வீட்டு தோட்டத்தில் ஈடுபடுறதுக்கு சிலர் விரும்புவாங்க. ஒரு சிலர்ட ஹாபி தான் சைக்கிளிங். ஓகே, அவங்க வந்து மோட்டர் பைசிக்கல் எடுத்துக்கொண்டு ஃப்ரீ டைமில் ரோம் பண்ணுறதுக்கு, ஹைக்கிங் போகிறதுக்கு, இப்படியானதுகளில் எல்லாத்துக்கும் பைசிக்கலில் சைக்கிளிங் செய்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, ட்ராயிங். சிலருக்கு வந்து ட்ராயிங் ஸ்கில்ஸ் இருக்கும், வரைகிறதுக்கு ஆசைப்படுவாங்க, சும்மா ஃப்ரீ டைமில் அவங்களோட ஓய்வு நேரங்களில் வரைவாங்க அழகாக, ரைட். உங்களுக்கு கூட அந்த ஸ்கில்ஸ் இருக்கலாம். அப்போ ட்ராயிங், மை ஹாபி இஸ் ட்ராயிங். ஓகே, ட்ராயிங்னால் ட்ராயிங்க்கு கீழே டிக் பண்ணுவீங்க. அடுத்தது பிளேயிங் வித் பெட்ஸ், இறுதியாக தந்திருக்குறாங்க பிளேயிங் வித் பெட்ஸ், உங்களோட செல்ல பிராணிகளோட நீங்கள் நேரத்தை ஒதுக்கி அவற்றோட விளையாடுறது, ரைட். ஓய்வு நேரங்களில் செய்யக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இது ஒரு சில தான். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் ஹாபின்னு ஒன்று இருக்குது, ஓய்வு நேரங்களில் அவங்க பொழுதை போக்குறதுக்கு விருப்பப்படுகின்ற ஒரு செயலை செய்கிறது, ரைட். ஸோ வாட் ஈஸ் யோர் ஹாபின்னு கேட்க, மை ஹாபி ஈஸ் ட்ராயிங், மை ஹாபி ஈஸ் டான்ஸிங். அவங்க என்ன விட சொல்கிறாங்களோ, உங்களோட நண்பர்கள் என்ன விட சொல்கிறாங்களோ, அதுக்கு கீழே அவங்களோட பேருக்கு நேராக போயிட்டு ஒரு சரி அடையாளம் போட போகிறீங்க, ரைட். இந்த ஆக்டிவிட்டிஸ் இலகுவான ஒரு ஆக்டிவிட்டி செய்து அந்த இடைவெளிகளை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரைட். உங்களோட நண்பர்கள் அருள் இல்லாட்டி உங்களோட சகோதர சகோதரிகள்கிட்ட வினவி அவங்களோட பெயர்களை இட்டு இதை வந்து டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரைட். ஓகே மாணவர்களை, இறுதியான பகுதியை பாருங்கள். நவ் ரைட் அபவுட் யோ அண்ட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாபீஸ். ஓகே, நீங்கள் வாக்கியம் ஒன்று எழுத போகிறீங்க. உங்களது ஓய்வு நேர ஆக்டிவிட்டி என்ன, உங்களோட க்ளோஸ் நண்பர்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட ஹாபி என்னதுன்றத ஒரு வாக்கியமாக அமைக்க போகிறீங்க. உதாரணம் பாருங்கள், அவங்க தந்துருக்குறான், மை ஹாபி இஸ் ட்ராயிங். எந்த ஓய்வு நேர விடயம் வந்து நான் என்ன பொழுதுபோக்கு செய்கிறது வந்து வரைகிறது. ஓகே, நான் பொழுதுபோக்கு என்ற ஆக்டிவிட்டி வந்து வரைதான். ஓகே, நான் வரைவன் நல்லா ஓய்வு நேரங்களில் வரைவன். அடுத்தது பாருங்கள், அவங்க உருவாக்கிக்கிறாங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாபி இஸ் ரீடிங். ஓகே, என்னது, நண்பர் ஓய்வு நேரத்தில் புத்தகங்கள் வாசிப்பதற்கு தான் விரும்புகிறாரு. ஓகே, ஆகவே நீங்கள் இப்படி ரெண்டு சென்டென்ஸ் உருவாக்க போகிறீங்க, இடைவெளி நிரப்பி அந்த சென்டென்ஸை உருவாக்குங்க. ஓகே, உங்களது ஹாபி என்ன, அதை எழுதுங்க. மை ஹாபி இஸ்ன்ட்டு எழுதி கார்டனிங், மை ஹாபி இஸ் ரீடிங் ஸ்டோரி புக்ஸ், மை ஹாபி இஸ் டான்ஸிங். உங்களது ஹாபிக்கான ஒரு சென்டென்ஸை முதலாவது அமைங்க. அடுத்தது மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாபி இஸ். ஓகே, எனது நண்பர்கிட்ட பொழுதுபோக்கு வந்து என்னதுன்றதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா, ஆகவே நீங்கள் அதையும் ஒரு வாக்கியமாக எழுதணும். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாபி இஸ் வாட்சிங் கார்ட்டூன்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாபி இஸ் கார்டனிங். ஓகே, அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து ஒரு சிம்பிளான ஒரு வாக்கியம் எழுத போகிறீங்க. சரி மாணவர்களே, இன்று லெசன் நம்பர் 4ல நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்ட் தான் நிறைய தெரிந்து கொண்டோம். வாக்கியங்களை எப்படி சரியாக அமைக்கிறது, ஒரு ஆள்கிட்ட எப்படி கேள்வி கேட்டு அதற்கான சரியான விடையை எப்படி பெற்றுக்கொள்வது, ஹாபி என்ற பொழுதுபோக்கு பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஓகே, பொழுதுபோக்குக்கு தான் நாங்கள் ஹாபின்னு சொல்கிறது, ஒரு ஆள்கிட்ட எப்படி பொழுதுபோக்கு பற்றி கேட்டுக்கொள்வது. ஓகே, இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி எழுப்புறது, விடைகள் எப்படி சரியாக நாங்கள் வாக்கியங்களை அமைத்துக்கொள்வது,
அதாவது கிராமர் பகுதிகள் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பகுதிகளில் கூடுதலான கவனம் செலுத்தி இன்றைய பாடத்தை நாங்கள் கவர் பண்ணினோம். ரைட், இது ஒரு முக்கியமான பாடம். கிரேட் 4 மட்டுமல்ல, கிரேட் 5 மாணவர்களுக்கு மிகவும் உகந்த ஒரு பாடமாக இருக்குது. ரைட், சரி, மீண்டும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுகின்றேன். குட் லக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.